ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபை ஹாலிவுட். ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி எக்ஸ்பெண்டபிள்ஸ் 4. முன்னாடி படங்களில் நீங்கள் பார்த்த சேம் ஸ்டோரி தான் இந்த படமும். நம்ம சில்வர்ஸ் ஸ்டாலினோட எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீம் வந்து ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக போகிறாங்க. பட் அந்த மிஷினில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் கைவிட்டு போன அந்த மிஷினை வந்து திரும்பவும் எக்ஸ்பெண்டபிள்ஸ் டீம் எடுத்து எப்படி முடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். எக்ஸ்பெண்டபிள்ஸோட பழைய டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர், அதுக்கப்புறம் ஒரு சில புது கேரக்டர்ஸும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எனவே படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கம்மி தான், ஆனால் டீசெண்டாக நல்லா இருக்கு. இது வந்து ஆர் ரேட்டட் மூவி, ஸோ ரத்தம் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே இருக்கு. சில்வர்ஸ் ஸ்டாலினோட ஸ்கிரீன் டைம் வந்து கம்மி தான், ஆனால் நம்ம ஜேசன் ஸ்டேத்தம் வந்து இந்த படத்தில் பின்னிருக்காரு. சொல்லப்போனால் நம்ம ஜேசன் ஸ்டேத்தமுக்கான படம் தான் கைஸ் இது. முன்னாடி படங்களை கம்பேர் பண்ணால் இது ஒன்றுமில்லை தான், பட் படம் வந்து ஓகே, நீங்கள் பார்க்கலாம், ஒர்த்து தான். இந்த படம் தியேட்டர்ஸில் இப்போ ஓடிட்டு இருக்கு, ஸோ பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிற மூவி த வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்றி சுகர். ஹென்றி சுகருங்கிற ஒரு பணக்காரர் கேசினோக்கு போய் கேம்பிளிங் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதா வேலையை வச்சிருக்காரு. ரெண்டு கண்ணையும் கட்டிட்டு பார்வையே இல்லாமல் எல்லா வேலையிலையும் செஞ்ச ஒரு திறமையான நபரை பற்றின ஒரு புக்கு வந்து ஹென்றி சுகருக்கு கிடைக்குது. இந்த திறமையை தானும் கற்றுக்கிட்டு கேம்பிளிங்கில் எப்பவும் தோக்காமல் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஹென்றி சுகர் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. 40 மினிட்ஸ்க்கு ரன் ஆகிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த படம். டிராமாட்டிக்காக தான் கொண்டு போயிருக்காங்க, பட் படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் நடிச்சார் பார்த்தீங்களா, அவர் தான் படத்தில் ஹீரோ நடிச்சிருக்காரு. நெட்ஃபிளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.2. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செக்ஸ் எஜுகேஷன் சீசன் 4. ஹைஸ்கூல் படிக்கிற ஹீரோ தான் ஓட்டிஸ். இவனோட அம்மா வந்து செக்ஸ் தெரபிஸ்டாக இருக்கிறதால ஹீரோக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரியும். ஸோ இதை வந்து ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம்னு சொல்லி ஓட்டிஸும் ஹீரோயின்மேவும் இதை வந்து நடத்துகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த சீரீஸ் வந்து எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறதான் ஸ்டோரி. இந்த சீசன் 4 புது ஸ்கூலுக்கும் நம்ம ஓட்டிஸும் அவர் கூட படித்த ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. இங்கே நடக்கிற விஷயங்கள் அண்ட் மேவுக்கும் ஓட்டிஸ்க்கும் அந்த லவ் வந்து செட் ஆச்சா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த சீசன் 4 ஸ்டோரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து டீனேஜர்ஸ்க்கான சீரீஸ், 18+ இருந்தால் மட்டும் இந்த சீரீஸை பாருங்க. அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் ஓப்பனாக காட்டியிருப்பாங்க. இது வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு ஓகே, பட் நமக்கெல்லாம் இங்கே வந்து இது செட் ஆகாது. ஸ்கூலுக்கு எதுக்கு போகிறாங்களோ இல்லையோ அதை தவிர எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே அந்த மாதிரியான சீன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இதோட டைட்டில் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீரீஸ் முழுக்கவே இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த சீரீஸ் பிடிக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயாவது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லையுமே சும்மா சும்மா அதவே காட்டிட்டுருக்கறனால கொஞ்சம் கடுப்பாகுது. ஒரு சில விஷயங்கள் எரிச்சலை கலப்பினாலுமே ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபன் அண்ட் காமெடியாக இருக்குது. எனக்கு ஒரு ஜாலியான சீரீஸை பார்க்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட பயங்கரமாகவே இந்த சீரீஸில் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் இந்த சீரீஸை பார்க்க வேணாம். உங்களுக்கு ஆக்வர்டாக தெரிஞ்சால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற விஷயம். சீசன் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸ்க்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.3. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்பை கிட்ஸ் ஆர்மகடான். ஆல்ரெடி நீங்கள் 2001 பார்த்த ஸ்பை கிட்ஸ் மூவியோட ரீபோட் தான் இது. ஸ்டோரியும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பேரண்ட்ஸ் வந்து ஸ்பை ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. வில்லன் வந்து ஒரு கேம் வைரஸ்னால இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அதை ஆக்டிவேட் பண்ணுறக்கும் ஒரு கோடு வேணும். ஸோ அதுக்காக இந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து வில்லன் கடத்திடுறான். ஸோ இப்போ தங்களோட பேரண்ட்ஸையும் இந்த உலகத்தையும் வில்லங்கிட்டிருந்து காப்பாற்ற இந்த குட்டி பசங்க வந்து ஸ்பை ஏஜென்ட்ஸாக மாறுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் வந்த படத்தை விட இதில் VFX அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலியோட கூட இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த பழைய படம் வந்து இந்த படத்தை விட சூப்பராக இருக்கும், அது மறுக்க முடியாத உண்மை. ஸோ அதுக்காக இந்த படத்தை மொக்கன்னு சொல்லலை, இந்த படமும் நல்லா தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.3. லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி டிரான்ஸ்ஃபியூசன். ஹீரோ வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு. தன்னோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா வேலையை விட்டுட்டு தன்னோட பையனை வளர்த்துட்டு இருக்காரு. பட் ஃபினான்சியலாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால பணம் சம்பாதிக்க ஒரு கிரிமினல் கேங் கூட சேர்ந்து ஹீரோ தேவையில்லாத வேலையில் பண்ணுறாரு. இதனால் ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. படம் வந்து பெருசெல்லாம் இல்லை, ஒன்ஸ் பார்க்கலாம். படம் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் லேகும் அடிக்குது. புக் மை ஸ்ட்ரீம் ஆப்பில் வந்து இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5. இதுதான் இப்போதைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.